உணர்ச்சி பொங்க, மயிரெல்லாம் கூச்சி நிற்க, அப்படியே உடலெல்லாம் சிலிர்த்து நிற்க, அப்படி ஒரு வீர உரை ஆற்றுறதுக்கு எனக்கு தெரியாது. ஆனா ஒருத்தருடைய பெயரை கேட்ட உடனே எனக்கு உடம்பெல்லாம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. உங்களுக்கும் ஆகுங்க. யாருங்க கேக்குறீங்களா? அவர்தான் ராஜ ரிஷி அர்த்தநாரீஸ்வரர் வர்மாங்க. சேலத்துல பிறந்தார். அவர் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். ஆனா எங்களுக்கு தெரியாதுவே அப்படின்னு யாருன்னா கேட்டீங்கன்னா, எவங்க உண்மையான வரலாறு, உண்மையான தியாகிகளை வரலாற்று இந்த மக்களுக்கு சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. தன்னலமற்று எந்த ஒரு குடும்ப சொந்த பந்தம் இல்லாம வெறுமனே நாட்டுக்காக உழைத்த ஒரு தியாகியனுடைய வரலாறு இது வரைக்கும் சொல்லவே இல்லைங்க. நம்ம காலகட்டத்துல நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டே வந்தா வருங்காலத்துல யாருக்காவது இப்படி ஒரு மனிதன் இருந்திருக்கானா, நாட்டுக்காக உழைத்தது இவ்வளவு மாவீரனா, இங்கிலீஷ்காரங்கண்ணுல விரல விட்டு ஆட்டியிருக்கானாப்பா, பயங்கரமா வந்து பேப்பர் நடத்தி அந்த பேப்பர்ல வச்சு வச்சு செஞ்சிருக்கானாப்பா அப்படின்லாம் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. உண்மையான தியாகிகள் யார் என்பதை கண்டு இன்றைக்கு அதை பதிய வைக்கின்ற நோக்கம் நமக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அவரு சேலத்துல 1874 பிறந்தாருங்க. பாத்தீங்களா, 1964 இறந்துட்டார் திருவண்ணாமலையில. அது ஒரு விஷயம். கடைசி காலத்தில் வறுமையிலும் இருந்தார், நோய் வாய்ப்பட்டும் இருந்தார். சாதாரண எளிய மாக்கே தான் வாழ்ந்தாருங்க அவரு. ஆனா ஆங்கிலேயனை எதிர்ப்பதற்காக காங்கிரஸ் ஒரு பத்திரிகை நடத்தி, அந்த பத்திரிகை எதுன்னு கேட்டீங்கன்னா வீரபாரதி என்ற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை நம்ம ஐயா கிட்ட 1931 தலைமையேற்று நடத்துறாரு. அவரு ஆங்கிலேயனா அந்த பத்திரிகை வச்சு வச்சு செய்யறாரு, எளிய மக்களுக்கு புரிகின்ற விதத்துல அதில் எழுதுறாரு, மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. உடனே ஆங்கிலேயன் போய் பார்லிமெண்ட்ல டெல்லியில போய் இந்த பத்திரிகை பத்தி பேசுறான். இந்த பத்திரிகை உடனே தடை செய்யப்பட வேண்டும், நம்ம ஐயாவை கைது செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றி வீரபாரதி என்ற ஒரு பத்திரிகைய பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வந்து தடை செய்யப்பட்ட வரலாறு நம்ம ஐயா நடத்தின பத்திரிகை மட்டும்தான். ரெண்டாவது, பாரதி வந்து இந்த நாட்டுக்காக எத்தனையோ தொண்டுல ஆற்றிருக்காரு. அவர் இறக்கின்ற பொழுது ஆங்கிலேயனுக்கு பயந்துகிட்டு யாருமே அவர் இறுதி ஊர்வலத்துல கலந்துக்கலுங்க. ஆனால் பாரதியுடைய இறுதி ஊர்வலத்துல கலந்துகிட்ட நம்ம ஐயாவும் ஒருத்தர், அவருக்காக இரங்கல் பாடல் எழுதின நம்ம ஐயாவும் ஒருத்தருங்க. யாரு? ராஜரிஷி வர்மாதாங்க. அவரு எழுதின பாடல் அன்னைக்கு சுதேசமித்திரன் பத்திரிகையில வந்திருக்குது. புரியுதுங்களா? அவ்வளவு துணிச்சல் மிக்கவர், மக்களுடைய எளிமையாக சுதந்திர கனலை கொண்டு போய் சேர்த்தாரு. 1951 வரைக்கும் நாட்டுக்காகவே உழைத்தார். கல்யாணம் பண்ணிக்கல, எளிய மனிதராக இருந்தார். எப்போதும் கதராடை தான் போடுவார். ஊர் ஊரா தெரு தெருவா பொழுதுக்கு 7 ஆச்சுன்னா நம்ம நாடு எப்படி முன்னேறணும், நம்ம மக்கள் எப்படி முன்னேறணும் அப்படின்றத பிரச்சாரம் பண்றதுக்கு கிளம்பிடுவார். எந்த ஒரு பொருளும் சேர்க்கல. புரியுதுங்களா? ரெண்டாவது, இவர் தான் வன்னியர்களுக்கான ராஜரிஷி குரு. அந்த மக்கள் எப்படி இருக்கணும் என்பதற்காக 10 அவர் வகுத்திருக்கிறார். புரியுதுங்களா? அதோடு இல்லாம இந்த வர்மா வர்மா அவருக்கு பெயருக்கு பின்னாடி வர்றது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர் வந்து பல்லவர் வம்சமா, அதனால பல்லவர்கள் எல்லாம் வர்மா வர்மா என்று வைத்துக் கொண்டதுனால இந்த நம் ஐயாவும் ராஜரிஷி அர்த்தநாரீஸ்வரர் வர்மாவும் தன்னுடைய பெயருக்கு பின்னால் வர்மா என்று அடையாளம் இட்டுக்கிட்டார். அந்த வர்மா என்பது சத்திரியன் என்பதை குறிக்குமா? சத்திரியனுக்குரிய தர்மத்துல நம்ம எப்போது இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. பூநூல் அணிந்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. யாரிடத்திலும் வேற்றுமை பாராட்டக்கூடாது, உன் எதிரியாக இருந்தாலும் சத்திரிய தர்மத்தில் நீ இருப்பதனால அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரெண்டாவது, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியார் அவர்கள் பிராமணர்களை இழிவுபடுத்துகின்ற பொழுது நான் சத்திரியன், எல்லோரையும் காக்கின்ற பொறுப்பு எனக்கு இருக்கு, அதனால பிராமணர்கள் பக்கம் நின்று அவர்களை காக்கின்ற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்களுக்காக தெரு வீதியில் இறங்கி பெரியாரை எதிர்த்து போராடினவருங்க அவரு. அவருடைய நோக்கம் எல்லாம் என்ன கிடைன்னா, இங்க இருக்கின்ற வன்னியர்களும் நம்ம மக்களும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம உழைச்சி முன்னேறணும் அப்படின்னார். எப்ப அவங்க அப்பா பேர் சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகவேண கவுண்டருங்க. அவங்க அம்மா பேர் வந்து லட்சுமி அம்மாள். எவ்வளவு ஒரு புண்ணியவர்கள், நம்மளுக்கு ஒரு புண்ணியமான ஆத்மாவை நம்ம தந்திருக்கோம். அவருடைய சமாதி நம்ம கிரிவல பாதையில கிழக்கு மூலையில சும்மா அனாதையா கிடக்குதுங்க, யாரும் கண்டுகிறதே கிடையாது. அர்த்தநாரீஸ்வரர் வர்மாவுடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றும் கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு வன்னியனும் கையெடுத்து கும்பிட்டு நம்ம தர்மத்துல வாழ்வான். முதல்ல குடிக்க கூடாதுன்னு சொல்றாருங்க, ரெண்டாவது படிக்கணும்ங்கிறாருங்க, மூணாவது கண்டிப்பா எல்லோரும் பூநூல் போடணும் அப்படிங்கிறாருங்க, நாலாவது மாட்டுகளை எல்லாம் காப்பாற்றி விவசாயத்தை பார்க்கணும் முக்கியமா அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் புலால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார். உயிர் கொல்லாமை கூடாது, ரெண்டாவது உன்னை அடிக்கே வந்தாலும் எவனையும் கொல்லக்கூடாது அப்படின்னு அவருடைய 10 போயிட்டு இருக்குது. அதுபடி இன்னைக்கு யார் இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அந்த ஐயாவுடைய தியாக வரலாறை இந்த தமிழகம் மறந்து போயிடுச்சு. இந்த தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்திய தேசத்துக்கே சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணார், மார்வேடம் போட்டுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணார். புரியுதா இல்லைங்களா? அதோடு இல்லாம தன்னுடைய கவிகளால், கவி வரிகளால் இந்த மக்களை தட்டி எழுப்பினார்.
ஒரு பார்லிமெண்ட்ல எழுதின எழுத்துக்கு தடை விதிச்சாங்கன்னா எவ்வளவு பெரிய வல்லமை. இந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம ஐயாவுக்கு ஏதாவது ஒரு செலவு வச்சிருக்கலாம், இல்ல நம்ம ஐயாவை வந்து ஒரு அரசியல் கவுஞ்சர் ஆக்கிருக்கலாம், அர்த்தநாசிரியர் ஐயாவை. ஆனா கண்டிப்பா சொல்லவே இல்லை. அதே மாதிரி வன்னியர்கள் பெருமைப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. 1920 யார் சத்திரியர்கள் என்று போட்டி வருகின்ற போது இவர்கள் தான் சத்திரியர்கள் என்று அங்கிருக்கிற நீதிமன்றத்துக்கு எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து இன்றைக்கு பெருமைப்பட சத்திரியர்கள் என்று நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோன்னா அதுக்கான காரண வித்து போட்டவர் நம்ம அர்த்தநாரீஸ்வரர் ஐயா தான். அவர் எப்படி மறக்க முடியும்? எளிமையா வாழ்ந்தார். எப்போதும் கதராடை தான் அவர் உணர்வு உடுத்துவார். நான் கூட கதராடை தான் உணர்வு உடுத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வேலை விஷயமா வர்றதுனால என்னால் அதெல்லாம் முடியாம போச்சு. இவருடைய வரலாற்றை நான் சிறிதளவு தான் சொல்லியிருக்கேன். அவர் எங்க போனார், யாரை சந்தித்தார், ரெண்டாவது அவர் சுதந்திர போராட்டத்தினுடைய விதைகள் என்ன, அதோடு இல்லாம வன்னிய மக்கள் எப்படிலாம் இருக்கணும், அந்த தர்மத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றதுலாம் நமக்கு நல்லாவே சொல்லியிருக்கார். ஐயாவுடைய நினைவு வரணும்னா நெத்தில திருநீர் அடிச்சிங்கன்னு வச்சிங்க, ஒரு குங்குமம் போட்டு வச்சிங்கன்னா ஐயா நம்மளா கூட இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சிவபக்தியில சிறந்தவர் இல்லையா அவரு? எப்பவுமே அண்ணாமலையார நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நான் திருவண்ணாமலையில சமாதி அடைஞ்சா போதும் நினைச்சாரு. அவருடைய எண்ணப்படியே திருவண்ணாமலையில வந்து மரணம் அடைஞ்சார் கிபி 1964. என்னங்க, வன்னியர்களுக்காக உழைச்சாரு, புரியுதா? அதே நாட்டுக்காக உழைச்சாரு. வன்னியர்களும் கண்டுக்கல, நாடும் கண்டுக்கல. ரெண்டாவது அவருடைய டேலண்ட், பயங்கர டேலண்ட்டுங்க. என்ன டேலண்ட்னு கேக்குறியா? சமஸ்கிருதத்துல பேசுவாரு, எழுதுவாருங்க. அதே மாதிரி ஹிந்தி பேசுவார், எழுதுவாருங்க. மலையாளம் தெரியுங்க, கன்னடம் தெரியுங்க, இங்கிலீஷ் தெரியுங்க, தெலுங்கு தெரியுங்க, தமிழை சொல்லவே தேவையில்ல. அவருக்கு தாய்மொழி தமிழ் தானுங்களா? அவ்வளோ புலமை பெற்றவர். ரெண்டாவது வன்னியர்களுக்காக அவர் வந்து சத்திரியன், சத்திரிய சிகாமணி, தமிழ் மன்னன் இந்த மூன்று பத்திரிகையும் நடத்தினார். தங்கிட்ட காசு இல்லைன்னா கூட, புரியுதா, கஷ்டப்பட்டு எப்படியோ நடத்திக்கிட்டு வந்தார். இந்த மக்கள் ஏற்றம் பெறணும், படிக்கணும், வம்பு சண்டைக்கு போகக்கூடாது, வீண் சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காகவே பயங்கரமாக உழைத்தார் அர்த்தநாரீஸ்வரர் வர்மா. இதில் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சாலும் தன்னுடைய பாட்டன் யாரு, தன்னுடைய உறவு யாரு, தன் கண் எதிர்க்க நமக்காக வாழ்ந்தவங்க யாரு அப்படின்னு யாருமே பேச துணியது கிடையாது இல்லையா? அதனால நான் பேசுறேங்க, அதனாலதான் நான் சொல்ல வரேன். ரெண்டாவது, இந்த உழைக்கும் சமூகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆங்கில அரசு எல்லாமே சேர்ந்து குற்ற பரம்பரை அப்படின்னு அறிவிக்கின்ற பொழுது அதை எதிர்த்து இவர் நடுவீதியில போராட்டம் பண்ணி அதை உடைத்தெறிந்தவர்களுடைய பங்களிப்பு இவருடைய பங்களிப்பும் இருக்குது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இடத்துல நேரடியா பேசி இதெல்லாம் உடைச்சார். அன்னைக்கிலிருந்து தான் நமக்கு குற்ற பரம்பரை என்ற ஒரு போயிட்டு சத்திரியன் என்ற திமுருடன் இன்னைக்கு இருக்கும். அப்படிப்பட்ட மா மனிதரை நம்ம காலத்துல வாழ்ந்தாரு, நமக்காக வந்து உழைச்சிருக்காரு. அவருடைய சமாதி எத்தனை பேர் போய் பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. பார்த்தா வன்னியர்களுக்கு ஒரு உணர்ச்சி பிழம்பு கிளம்பும். நம்ம நாட்டுக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் அவர் செய்த தியாகங்களை யூடியூப்ல தேடி தேடி பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, நம்ம முன்னோர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொல்லுங்க. ஒரு ஜாதிக்காரனா கூட இன்னொரு ஜாதிக்காரன் சண்டை போறது சரியான வீரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. உனக்கு என்ன தேவையோ அதுக்கு நியாயமான காரணங்களையும் நியாயமான போராட்டங்களையும் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. உன் தர்மம் என்ன, உன் சத்திரிய தர்மம் என்ன, உன் குழந்தை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பதை உன் குழந்தை கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லி கொடுங்க. கேட்காத போது சொல்லி கொடுத்து ஐயோ என் பிள்ளை கேட்கல அப்படின்னு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்லாம் இப்ப கறிய கட்டு கட்டுன்னு கட்டுறான், அதெல்லாம் கட்டுக்காதீங்க, புரியுதா? பூநூல் போட சொன்னாரு, எல்லா உயிரும் தன் உயிர் போல் காக்கணும் சொன்னாரு, ஆடு மாடுகளை வளர்க்க சொன்னாரு, விவசாயத்தை பார்க்க சொன்னாரு. அடிமையாக எந்த ஒரு வேலையும் சேர்ந்து நீ அடிமையாக இருந்து விடாதே, இந்த நாட்டை நிர்வகித்த மன்னன் வம்சம் நீ அப்படின்னு பெருமைப்பட சொன்னாரு. அதனாலதான் அவருடைய பின்னாடி வர்மா என்று எப்பொழுதும் இருக்கும், புரியுதுங்களா? சோழர்கள் இருந்து, பாண்டியர்கள் இருந்து, சேரர்கள் இருந்து, பல்லவர்கள் இருந்து, சம்புருவாயர்கள் இருந்து, எல்லாரிடத்திலும் உறவு முறை கொண்டவன் வன்னியன் என்பதை அவருடைய எழுத்துக்கள் அவருடைய பேச்சுக்கள் வந்து நம்ம எல்லாம் பார்க்கலாம். ஆனால் இதை எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு தெரியாது, 9 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் பேச வேண்டியது என் கட்டம், என் உறவல்லையா? இந்த நாட்டுக்காக உழைத்த ஒரு தியாகியை பற்றி பேசுகின்ற என் மன நிறைவோடு நான் பேசி முடிக்கிறேன். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் உங்கள் இடத்துல பேசுகின்றேன். நன்றி, வணக்கம்.